தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் வலுப்பெற செய்வதற்கு மிக இன்றியமையாத திட்டமாக சேது சமுத்திர திட்டம் விளங்கி வருகின்றது. 1860 50 லட்சம் ரூபாய் கமாண்டர் டெய்லர் என்பவரால் உருவாக்கப்பட்ட மகத்தான திட்டம் இது. அதன் பிறகு 1955 தமிழ்நாட்டின் சிறந்த நிபுணர் டாக்டர் ஏ ராமசாமி முதலியார் குழு, 1963 நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டம், 1964 அமைக்கப்பட்ட டாக்டர் நாகேந்திர சிங் ஐசிஎஸ் தலைமையிலான உயர்நிலை குழு ஆகிய பொறியியல் வல்லுநர்களால் பல்வேறு ஆண்டுகாலம் ஆராய்ந்து வடிவமைக்கப்பட்டதுதான் சேது சமுத்திர திட்டம். இதன் வழித்தடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத வகையில் பணிகளை மேற்கொள்ள திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது பிரதமராக இருந்த மாண்புமிகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஃபேசபிலிட்டி ஸ்டடிக்கு அனுமதி அளித்தார். அப்பொழுதுதான் சேது சமுத்திர திட்டத்தின் வழித்தடம் எது என்பதும் இறுதி செய்யப்பட்டது. பின்னர் ஒன்றியத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு பொறுப்பேற்றது. திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்றிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பிரதமரான டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் 2004 2,427 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் அனுமதிக்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவராக இருந்த அன்னை சோனியா காந்தி அவர்களும் முன்னிலை வகிக்க இந்த திட்டத்தை பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 2/7/2005 அன்று துவக்கி வைத்தார்கள். திட்டப்பணிகள் நடைபெற்றுக் கொண்ட நேரத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தலைநிமிர வைக்கும் திட்டத்திற்கு, குறிப்பாக தென் மாவட்டங்களை செழிக்க வைக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு, தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய இந்த சேது சமுத்திர திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டது. எந்த காரணத்தை கூறி முட்டுக்கட்டை போடப்பட்டதோ அதையே நிராகரிக்கக்கூடிய வகையில் தற்போது ராமேஸ்வரம் கடற்பகுதியிலிருந்து எந்த மாதிரி கட்டுமானம் என்பதை கூறுவது கடினம் என்று ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு ஜிதேந்திர சிங் அவர்கள் மாநிலங்களவையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படி ஒன்றிய அரசு தெரிவித்துள்ள நிலையில் சேது சமுத்திர திட்டத்தை இனியும் நிறைவேற்றாமல் இருப்பதை தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் முட்டுக்கடை போடும் நிகழ்வாகவே இந்த மன்றம் கவலை தெரிவிக்கிறது. இனியும் இந்த திட்டத்தை செயல்படுத்த விடாமல் சில சக்திகள் முயல்வது நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானது என்று இந்த மாமன்றம் கருதுகிறது. எனவே மேலும் தாமதமின்றி இந்த முக்கியமான சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றிட ஒன்றிய அரசு உடனடியாக முன்வர வேண்டும் என்றும், இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் நல்கும் எனவும் இந்த மாமன்றம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானத்தை அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைவரையும் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். 150 ஆண்டு காலம் கனவு திட்டம் என்கிற சேது சமுத்திர திட்டத்தை மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின்கு பின்னால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முன்வந்தார்கள். அப்போது சனாதன சக்திகள் அங்கு ராமர் பாலம் இருப்பதாகவும் அந்த பாலம் பாதிக்கப்படும் என்பும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எந்த சனாதன சக்திகள் ராமர் பாலம் என்று சொன்னார்களோ அதே சனாதன சக்திகள் நடைபெறுகின்ற ஆட்சியில் அந்த சனாதன கட்சிகளின் ஒன்றிய அமைச்சராக இருக்கிற ஒருவர் இந்திய நாடாளுமன்றத்தில் அப்படி ஏதும் இல்லை என்று தெரிவித்தது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கருத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் பேசியது இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, இந்த திட்டம் அங்கு இருக்கின்ற கடல்வாழ் பல்லுயிர் மண்டலமாக நம்முடைய மன்னார் வளைகுடா பகுதி இருக்கிறது. நம்முடைய தமிழக அரசு உயிரினங்களின் பாதுகாக்கும் கடல்வாழ் மண்டலமாக புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை, அருகாமை மாவட்டங்களை அறிவித்திருக்கிறது. பவழப்பாறைகள் திட்டுகள் இருக்கிறது. அதுபோன்று அங்கு கடல் பசு அந்த பகுதியில் அதிகமாக இருப்பதாக நீரியல் அறிஞர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கடல்வாழ் உயிரினங்களும் கடல் பசு போன்ற உயிரினங்களும் அழியாத வண்ணம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய அறிவுரைகளை ஒன்றிய அரசுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் அறிவுறுத்த வேண்டும். இந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் இந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள்.
இது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முயற்சி எடுத்த போதே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 500 கோடி அமெரிக்க டாலர் இந்நேரம் ஏற்றுமதியாளர்கள் மிச்சப்படுத்தி இருப்பார்கள். அது 40,000 கோடி இந்திய ரூபாய். ஒவ்வொரு ஆண்டுக்கும் 4,000 கோடி இந்திய ரூபாய் ஏற்றுமதியாளர்கள் மிச்சம் செய்வார்கள். அரசாங்கத்திற்கு பல மடங்கு வருமானம். இது நான் சொல்வது ஏற்றுமதியாளர்களுக்கு மிச்சம். இன்றைக்கு இங்கிருந்து சரக்குகள் கொழும்பு, கெலாங், சிங்கப்பூர், துபாயில் ஜபல் அலி, இப்படி அத்தனை துறைமுகங்களுக்கும் சென்றுதான் செல்லுகிறது. நம்முடைய உற்பத்தியில், நம்முடைய ஏற்றுமதியில் அவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரத்தை, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்தக்கூடியது இந்த திட்டம். இதற்கு மேலும் இது தாமதப்படுத்த கூடாது. அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல, அதாவது 10 நாட்கள் மிச்சமாகும். தமிழகத்திலிருந்து ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவுக்கும் செல்லுகின்ற பொருட்கள் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் 10 நாட்கள் முன்னதாக போய் சேரும். அந்த 10 நாட்கள் தான் இப்ப பிரச்சனை. அந்த 10 நாட்கள் நாம் தாமதமாக போவதால் சீனாவுக்கும் பங்களாதேசுக்கும் இலங்கைக்கும் நமக்கு வரக்கூடிய ஆர்டர்கள் அங்கே போகிறது. அப்ப பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய. அதே போல கட்டமைப்புகளை ஏற்படுத்தால் முதலீடு தானாக வரும். இந்த கட்டமைப்பை, இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் தென் மாவட்டங்களிலே தொழில் ஏற்றுமதி சார்ந்த தொழிற்சாலைகள் அங்கேதான் வரும். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவிலே உதவி செய்யக்கூடிய சேது சமுத்திர கால்வாய் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போடக்கூடாது, அதை உடனே நிறைவேற்ற வேண்டும், அதற்கான முழு ஒத்துழைப்பையும் தமிழக அரசு தரும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்ற தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கின்றேன். 1860 அன்றைய ஆங்கிலேய ஆட்சியில் ஆங்கிலேய கப்பல் படையினுடைய தளபதியாக இருந்த ஆல்ஃப்ரெட் டண்டஸ் டெய்லர் என்பவர்தான் இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அது அந்த திட்டத்தை முன்மொழிந்தார். இதன் காரணமாக குமரிமுனையிலிருந்து சென்னைக்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தற்போது குமரிமுனையிலிருந்து சென்னைக்கு வர வேண்டும் என்றால் கடல் வழியாக 755 நாட்டிக்கல் மைல்ஸ் பயணம் செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது 402 நாட்டிக்கல் மைல்ஸாக குறைந்துவிடும். பயண நேரமும் 36 மணி நேரம் குறையும் என்று மேற்கு கரையிலிருந்து கிழக்கு கரை பகுதிக்கு வருவதற்கு 36 மணி நேரம் குறைந்துவிடும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல மேரிடைம் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய கடல்சார் பாதுகாப்பும் இந்தியாவுக்கு ஒரு வலுவாக, இன்றைக்கு சீனா இலங்கையை தன் பக்கம் தன்வயப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் மேரிடைம் செக்யூரிட்டியை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒன்றிய அரசுக்கு இருக்குமே. ஆனால் தமிழக முதலமைச்சர் நாம் இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு உடனடியாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள், இந்த திட்டம் நாட்டினுடைய விடுதலை போராட்ட நாயகர்களுடைய கனவு திட்டம். சேதுவை மேடுறுத்தி வீதிகள் சமைப்போம், சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம் என்றான் மகாகவி பாரதி. எனவே காலனி ஆதிக்கம் தொடங்கி 160 ஆண்டுகால திட்டம், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கனவு திட்டம். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எல்லாம் இருந்தபோது 2005 கொண்டு வரப்பட்ட மகத்தான திட்டம். இந்த திட்டம் டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னிலையிலேயே நிறைவேற்றப்பட்டு பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு டிஆர் பாலு அவர்கள்தான் அதற்கு பொறுப்பேற்று செயல்படுத்தி கொண்டிருந்த வேளையில்தான் காப்பிய நாயகன் ராமரின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேடுகிறவர்களும் மூட நம்பிக்கையால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த திட்டத்திற்கு தடை போட்டார்கள். ஆனால்
இன்று நீதிமன்றமே தலையிட்டிருக்கிறது, தடைகள் எல்லாம் நீக்கியிருக்கிறது. ஒன்றிய அரசு உடனடியாக இந்த சேது கமுத்து கால்வாய் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் ஆளு சானவாஸ் அவர்கள், ஒன்றிய அரசின் திட்டங்களை தமிழ்நாட்டில் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கிறோம். ஒன்றிய அரசு என்றாலே நமக்கு கசக்கிறது. ஒன்றிய அரசு நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தந்தாலும் நாம் உள்நோக்கத்தோடு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்றெல்லாம் நம் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆனால் உண்மை என்ன? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தருகிற நல்ல திட்டங்களை ஒருபோதும் நாம் எதிர்த்ததில்லை என்பதற்கு சேது கால்வாய் திட்டம் ஒரு சான்று, எய்ம்ஸ் ஒரு சான்று, ரயில் சேவைகள் நமக்கு வேண்டும், ஊரெல்லாம் ரயில் விடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தரம் இருக்கிறது ஒன்றிய அரசு. நாங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் போய் போராட்டம் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் திட்டம் எதையும் நாம் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பதில்லை. தமிழ்நாட்டிற்கு பயனுள்ளது எது என்று பகுத்து பார்த்து ஏற்கிறோம். தமிழ்நாட்டிற்கு பயனற்றதை நிராகரிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சேது கால்வாய் திட்டம் என்பது நம்முடைய கனவு திட்டம். அதை தர மறுக்கிறார்கள், அதுதான் பிரச்சனை. ஒன்றிய அரசின் திட்டம் தான் நாம் கேட்கிறோம், அவர்கள் தர மறுக்கிறார்கள், அவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி சார்ந்து எந்த திட்டத்தை நம்முடைய அரசு முன்னெடுத்தாலும் அதற்கு ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடிய பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறது, முட்டுக்கட்டை போடுகிறது. தமிழகத்தினுடைய, தமிழர்களுடைய தொன்மை பாரம்பரிய வழித்தளமாக இருக்கக்கூடிய, உலகத்தோடு நாம் உறவாடி கொண்டிருந்த கடல் வழி வணிகமும் கடல் வழி அந்த துறைமுகங்களும் ஏறத்தாழ செயலற்று போய்விட்டன. இப்படிப்பட்ட நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதற்காக எவ்வளவோ போராடினார். தமிழ்நாட்டிற்கு கிடைத்த எதுவும் போராடாமல் கிடைத்ததல்ல. தந்தை பெரியார் தேர்தல் அரசியல் களத்திற்கு அப்பால் நின்று, ஆட்சி அதிகாரத்திற்கு வெளியே நின்று நிறைய பேசினார். அவர் பேசியதையெல்லாம் பேரறிஞர் அண்ணா செயல்படுத்தினார், செயல்படுத்த முனைந்தார். அவரால் அந்த காலத்தில் நடக்காததை முத்தமிழறிஞர் கலைஞர் செயல்படுத்தி காட்டினார். இப்போது கலைஞர் அவர்களால் செயல்படுத்த முடியாமல், பல்வேறு தடைகளால் நிறைவேற முடியாமல் போனதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். கட்டாயம் இந்த திட்டமும் இவர் காலத்தில் நிறைவேறும். இவர் காலத்தில் நிறைவேறவில்லை என்றால் எவர்காலத்திலும் நிறைவேற வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு போர்க்குணத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த திட்டம் தமிழ்நாட்டினுடைய மறுமலர்ச்சிக்கு உதவக்கூடிய திட்டம். இதை ஒன்றிய அரசு நிறைவேற்றி தர வேண்டும். நாம் இதை களத்திலும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அம்சத்தை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், ரொம்ப யோசிக்கிறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானம் ஆதரிக்க வேண்டுமா அல்லது எதிர்க்க வேண்டுமா என்றுதான் பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு மாண்புமிகு உறுப்பினர் எல்லோரும், ராமாயணம் ஒரு கற்பனை கதை, இது ஒரு மூட நம்பிக்கை, இப்படியெல்லாம் இந்த சபை அவையில் பேச வேண்டிய அவசியம் தேவைதானா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தெய்வமாக வழிபடுகிறார். பல தலைவர்கள் சொன்னதை ரெஃபர் பண்ணி சொன்னாங்க. இல்ல, அப்படி நீங்க அவங்க கருத்து இல்ல. நீ தயவு செய்து அதை பூசி முழுக கூடாது. ஏன்னா ராமாயணத்தை பற்றி பேசுகிறேன். இல்ல இல்ல, நீங்க பேசுங்க. இல்ல இல்ல, அதாவது ராமரை நாங்கள் தெய்வமாக வழிபடுகிறோம். ராமர் பாலம் கட்டினாரா என்பது வேறு விஷயம். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கற்பனை கதை, மூட நம்பிக்கைங்கிற கம்யூனிஸ்ட் பாணியில பேசினாலும் இந்த அவையில் அதில் இடம்பெறக்கூடாது. உண்மையாக நான் கண்டிக்கிறேன். இதை தயவு செய்து இனி போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக வரக்கூடாது. இது வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை, ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகள். இந்த உணர்வுகளை போய் மூட நம்பிக்கை இப்படியெல்லாம் பேச எப்படி அனுமதிக்க முடியாதெல்லாம்? இதெல்லாம் அவை குறிப்பில் தயவு செய்து நீ நீக்க வேண்டும். மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நான் கேட்டுக்கொள்கிறேன், இது போன்ற செயல் இனிமேல் வரக்கூடாது. எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க கண்டிச்சதும் இருக்கட்டும், அது இருக்கட்டும். அப்படி இல்ல, அவர் கருத்து அவர் சொல்லிருக்காரு, உங்க கருத்தை நீங்க சொல்லிருக்காரு, அவையில இருக்கட்டும். வழிபாட்டை குறை சொல்லி பேசல, அதை பயன்படுத்தி தடுத்து விட்டார்கள் என்று தான் சொன்னாங்களே தவிர யாரும் விமர்சித்து பேசல. அப்படி பேசியிருந்தால் நீங்கள் சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன்.
நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் சொல்லியிருப்பது எந்த இடத்தில் கட்டுமானம் கட்ட வேண்டும், எப்படி கட்ட வேண்டும் முடியும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உறுதியாக முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்காரா என்று தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சேது சமுத்திர திட்டம் வறுமையானால் உண்மையிலே மகிழ்ச்சி அடைவதில் எங்களை தவிர வேறு யார் இருக்க முடியாது. தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள்லாம் வட மாநில வட மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், அதை விட சந்தோஷம் வேறு ஒன்று இருக்க முடியாது. ஆனால் ஒரு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி அடல் பிகாரி வாஜ்பாயுடைய காலத்தில் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் நடத்தலாம் என்றும் பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் நிறைய அதுக்காக நிறைய குரல் கொடுத்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இருந்தாலும் நமக்குள் ஒரு விஷயம் என்னென்னா, அது கடல் ஆழமில்லாத ஒரு பகுதி. ராமேஸ்வரத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையிலும் அந்த இடங்களில் முதல்வர் குறிப்பிட்ட இடங்களில் ஆழம் அதிகம் இல்லாத ஒரு பகுதி. மண் எடுக்க எடுக்க கடல் நீரோட்டம் உள்ள பகுதி. மண் எடுக்க எடுக்க அது வந்து மண் சரிந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சில பிரச்சனைகள் காரணமாக சிலர் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நமது தெய்வமாக வழிபடுகிற ராமர், நாங்கள் நம்புகின்ற தெய்வமாக வழிபடுகிற ராமர் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பாலம் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் சேதாரம் இல்லாமல் இந்த பாலம் கட்டப்படுமே ஆனால் உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆன்மீக உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள், பொதுவாக பெரிய திட்டங்கள் என்று நீண்ட கால திட்டங்கள் என்றும் இது நாட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் என்று வருகிற நேரத்தில் ஆதரவான கருத்துக்களும் எதிரான கருத்துக்களும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் சீனா காலூன்றி இருக்கிறது, அது மிகப்பெரிய அச்சத்தையும் தொடர்ந்து உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இனி வருங்காலத்தில் இந்தியா எவ்வளவு ஆதரவாக உதவியாக இலங்கைக்கு பொருளாதார உதவி செய்தாலும் கூட சீனாவினுடைய எச்சரிக்கை எதிர்கால சீனாவினுடைய ஆபத்து எதிர்காலத்தில் இருக்கக்கூடும் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிற நிலை. இப்படி சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வறுமையானால் முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருப்பதைப் போல கடலோர பாதுகாப்பு படை பலப்படுத்தப்படும், அது இந்திய நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும் என்பதையும் இந்த திட்டத்தின் வாயிலாக நாம் உணர முடிகிறது. ஆன காரணத்தினாலே ஒரு பெரிய திட்டங்கள் வருகிற நேரத்தில் தொலைநோக்கு பார்வையோடு நிறைவேற்றுகிற நேரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். குறிப்பாக பவளப்பாறைகள் பாதிக்கப்படும், அதே நேரத்தில் தோரியம் நமக்கு கிடைப்பது பாதிக்கக்கூடும் என்று சில சச்சரவுகளான கருத்துக்கள், சில குறைகள் சொல்லப்பட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இது மிகப்பெரிய திட்டம், நமக்கு பலனளிக்கிற திட்டம், தென் தமிழ்நாட்டிற்கும் வட தமிழ்நாட்டிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டம், இந்திய திருநாட்டின் பொருளாதாரத்திற்கு மேம்பாட்டு திட்டம் என்பதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். செல்வப்பிரதவி, ஒரு அற்புதமான திட்டம், வரலாற்று சிறப்புமிக்க திட்டம், தமிழகம் மட்டும் முக்கியமாக தென் தமிழகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு மகுடமாக இருக்கின்ற இந்த திட்டத்தை கடந்த காலங்களில் பிரிட்டிஷ்காரர் காலத்திலிருந்து ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது அனைவரும் இதை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் இந்த திட்டத்தில் ஏற்கனவே இதை ஆதரிக்கிறோம் என்று சொன்னவர்கள், தமிழகத்தில் நலனில் அக்கறை உள்ளது போல் பேசியவர்கள் எல்லாம் இந்த அவை குறிப்பில் இருக்கிறது. இதற்காக தன்னுடைய நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கொள்ளுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஓபிஎஸ் அவர்கள், அரசினர் தீர்மானமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொருள் குறித்து இங்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பொருள் குறித்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இதில் இருக்கின்ற சாதகங்களை பற்றி தான் இங்கு பேசி அதற்கு தீர்மானத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் வழிய ஆதரித்து பேசுகிறார்கள். கடந்த காலங்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பல்வேறு சட்டமன்றங்களில் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூறியிருக்கலாம். அதை இப்பொழுது பேசுகிறதுக்கு நேரமில்லை. விவாதம் பண்ணுவதற்கு இப்பொழுது இந்த சபையை பயன்படுத்தக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதை அவர்கள் பேச ஆரம்பித்தால் எல்லாரும் அதை பேசக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி தருகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது தேவையில்லாதது. மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது ஒரு ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானம். எனவே இதில் சச்சரவுகள் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன்.
இங்கே நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் மாண்புமிகு திரு செல்வப்பெருந்தை அவர்கள் அவை குறிப்பில் இருப்பதைத்தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை கூட இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அது கூட இடம்பெறக்கூடாது என்று நல்ல எண்ணத்தில் இது நிறைவேற்றப்பட வேண்டும், ஏன் சச்சரவு அப்படிங்கிற எண்ணத்தில் நம்முடைய மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் கூட இங்கே அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது, அது உண்மை. எனவே அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இப்போ பேச வேண்டாம் என்பதை அவர் சொல்லுகிறார்கள். எனவே அதை உணர்ந்து கொண்டு இந்த தீர்மானத்தை ஏகமனதாக எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஓபிஎஸ் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்களை குறிப்பிட்டு முன்னாள் அவர் ஆதரித்தவர்கள் பின்னாலே அவர்கள் நிலையை மாற்றிக்கொண்டார்கள் என்ற கருத்தை இங்கு பதிய வைத்திருக்கிறார்கள். அது குறித்து நான் என்னுடைய விளக்கத்தை இந்த சட்டமன்றத்திற்கு தெரிவிப்பு கடையப்பட்டிருக்கிறேன். அதாவது அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினாநாதன் அவர்கள் சொன்னது போல நம்முடைய கடற்பகுதி கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கின்ற மணற்பகுதி அந்த பகுதியில் நகருகின்ற தன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால் சுற்றுச்சூழல் அதற்கு சில விளக்கங்களை தந்திருக்கின்ற காரணத்தில் தான் மாண்புமிகு அம்மாவர்கள் அந்த கதையை பெற்றார். நீங்கள் அந்த கால்வாயை வெற்றி கொண்டு டெட்ஜிங் பண்ணும்பொழுது மணல் எடுக்க அது நகருகின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தினால் முழுமையாக அந்த திட்டத்தை நீங்கள் ஆய்வு செய்து அதற்கு பாதுகாப்பு அந்த வெட்டப்படுகின்ற கால்வாய்க்கு பாதுகாப்பான முறையில் நீங்கள் வெட்டப்பட வேண்டும். மணல் திரும்ப திரும்ப அந்த கால்வாயை மூடுகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வீணாகக்கூடிய சூழல் ஏற்படுமே என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய கருத்தாக அங்கு அந்த நேரத்தில் பதியப்பட்டது என்பதனை நான் இந்த சட்டமன்றத்திற்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இவைகள்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து இந்த திட்டம் வந்தால் உண்மையிலேயே தமிழகத்திற்கு பயனுள்ள திட்டம் தான், நீண்ட நிறைய காலத்திற்கு பயனுள்ள திட்டம் தான், அதற்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதில் இருக்கின்ற பாதகங்களை ஆய்ந்து ஆராய்ந்து அதை நிவர்த்தி செய்த என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மாண்புமிகு உறுப்பினர் பொல்லா ஜெயராமன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சார்பாக எங்களுடைய கருத்தை இங்கே நாங்கள் பதிய வைக்க விரும்புகிறோம். பொதுவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் இந்த அளவு இவ்வளவு நேரம் இங்கே ஒரு பெரிய விவாதமே ஓடி இருக்காது. சில பேர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக உலகத்தின் 100 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பின்பற்றுகிற இந்து மதத்தை கொச்சைப்படுத்துகிற வகையிலே ராமர் என்கின்ற கொச்சைப்படுத்தி பேசல சொல்லிடுறேன், நான் பேசிடுறேன், நான் பேசுறேன், நீங்க பேசுறேன் பேரவை தலைவர் அது அவை குறிப்பிலிருந்து நீக்கி இல்ல பேசுங்க, நீங்க உட்காருங்க, இல்ல நீங்க செல்வ பெருந்தகை உட்காருங்க, உங்களை பத்தி பேசல, செல்வ பெருந்தகை உட்காருங்க, நம்ம நான் நீக்கியாச்சு உட்காருங்க, சொல்லுங்க, நீங்க தான் கோரிக்கை வச்சீங்க, சேசம்த்ரத்தை பற்றி மட்டும் பேசுங்க, வேற கதையை தொடங்க. ராமர் என்கிற ஒரு கதாபாத்திரம் கற்பனையானது என்று இந்த அவையிலே பதிவாய் இருப்பது எங்கள் மனதை புண்படுத்துவதாக உள்ளது. எவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்பது கடலுக்கு அடியிலே நடக்கிற ஒரு விஷயம், அதை யாரும் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விவரம், அதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா, மீனவ சங்க பிரதிநிதிகளையும் மீனவர்களை அறுத்து அழைத்து இந்த திட்டத்தால் ஏதாவது சாதக பாதகங்கள் இருக்கிறதா என்பதனை கருத்து கேட்க வேண்டும் சொல்றேன். அதுக்கு நீங்களே விளக்க சொல்றீங்களா ஐயா? கருத்து கேட்க வேண்டும் தப்பா சொல்லுங்க ஐயா. முதல்வர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட உடன் அது அடிக்கல் நாட்டப்படுவதற்கு முன்னால் எல்லா வகைகளிலும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா அடிப்படையிலும் மீனவர் சமுதாயம், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள், எல்லா தளத்திலையும் நம்ம வந்து இது ஆய்வு நடத்தி தான் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு தான் அடிக்கல் நாட்டு விழாவை நடந்திருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.